டேய், எங்க தாத்தா காட்டை விட்டு கல்லெல்லாம் குடிச்சது போக மிச்சம் இருக்கிறது இந்த ஒரே வீடு தான்டா. அத போய் ஏண்டா நீ ரொம்ப டிசிப்ளின் டாக்னு சர்டிபிகேட்லாம் கொடுத்தா நேதர்கா சிப்ஸ், இதே உங்க ஊர்ல டிசிப்ளினா? உன்ன நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த வீட்டுல பாத்துக்கலாம். வாடா பாட்டியாக்கா, நம்ம காலனிக்குள்ள எவ்வளவு அக்கிரமம் நடக்குதுன்னு. ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சச்சி, இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலை எழுத்து வாக்கா. ஐயோ, இன்னைக்கு பிரச்சனை மேல பிரச்சனைடா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, உள்ளே கடை. பட்டு இந்தடா, ஏண்டா இவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உனக்கு? வந்தோடனே கத்தாதரேனும். என்ன பட்டு கூட்டி விட்டுட்டு இருக்கியா? போட்டேன் நீ போட்டாச்சுன்னா உனக்கும் எனக்கும் எந்த கொடுத்தல் வாங்கலும் கிடையாது. என்ன அப்படியே ஷாக் ஆன மாதிரி எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னடா சொன்ன? சொல்லி கல்யாணம் பண்ண. உனக்கு இந்த போலீஸ் வேலை பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஏன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கோ. 10 வருஷமா சர்வீஸ்ல இருக்கானுங்கன்னு பேர். இது வரைக்கும் டியூட்டி பாக்குறப்ப ஒரு சேவிங் காயம் கூட ஆனது கிடையாது. என்னது, ஒரு சேவிங் காயம் கூட இல்லையா? இது மாதிரி பாண்டியோட கேஸ்டா? இது மார்க்கெட் சுரேஷ் கேஸ்டா? இது கொக்கி குமார் கேஸ்டா? இது கஞ்சா கஞ்சா கேஸ்டா? அதையும் மீறி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஆச்சுன்னா வேலையை விட்டுறேன். ஏன், பொம்பளை சிங்கம் வேட்டைக்கு போய் ஆம்பளை சிங்கம் உட்காந்து சாப்பிடறது இல்ல? நெஞ்சில முடியிருந்தவனா சிங்கமா? கரடிப்பாய. உனக்கு ஏதாச்சும் ஆகி நீ வேலையை விடலன்னா நான் ஒன்ன விட்டுருவேன். ஓகேவா? சரி ஓகே. நான் இப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் நாட்டை காப்பாத்துறேன்னு நீ எங்கேயாவது போய் திரும்பி வரலன்னா எனக்கு ஏஜ் 32, நான் விதவை ஆயிருப்பேன். என்ன போஸ்ட்ல நான் கொன்னுட்டேன்? நான் இப்பவே உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா? அங்க பார். ஹலோ, அடுத்த கியூல ரெடியா நிக்கறாங்க. எல்லாம் ஐடி கம்பெனில. உன்னை விட அதிகமா சம்பளம். அவனுக்கு வேலைய ஊசல் ஆடிட்டு இருக்குது. உனக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு. நானா உன்னோட வேலையா? நீ டிசைட் பண்ணிக்கோ. என்ன ரேணு? ரேணு, தம்புடு, கார்த்திக், என்ன கொஞ்சம் வீட்டுல ட்ராப் பண்ணிடுறியா? ஏய் கார்த்திக், கார்ல என்ன அது? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லையே. ஏய், என்னமா இருக்குடா? இல்ல இல்ல இல்ல, ரேணு. என்னடா இந்த கார்ல கண்றவி நாய்? இது யாரது நேர தெரியாது, உமால சத்தியமா சொல்றேன். போய் மறுபடி மறுபடி போய் சொல்லாத. பாரு மணி, குயட். மணியா? அது பேர் எப்படி உனக்கு தெரியும்? 3 ஆம்பரை படத்துல இருந்து நாயினாலே சுப்பிரமணி தான் பேரு. மணி, அடங்கு. நான் வீட்டுல என்ன பெட்டு வளர்க்கறேன்? நீ எங்க பெட்டு வளர்த்தன? என்னையும் வித்யாவையும் தான் வளர்த்தன.
டேய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நான் வீட்டுல என்ன பேட்டு வளர்க்கறேன்? பூனை, பேர் பட்டு. அப்புறம் இந்த கார்ல எதுக்கு இந்த கன்றாவை எடுத்துட்டு வந்திருக்க? ஒரு வீட்டுல ஒரு நாயும் பூனையும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? அப்ப நான் திரும்பி வர மாட்டேன்னு நீ டிசைட் பண்ணிட்டல்ல? ஐயோ ரேணு, சத்தியம் இல்ல, 2 டேஸ் மட்டும் போடு. பாத்து போடா, பரதேசிக்கு போறنا பண்ணாட. மணி, மணி, ஈட் ஈட் ஈட். டேய், சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மாட்டு. கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான். மாமா, என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால் மாதிரி வராது. அது பாரு, அவனை மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்னும் கிடையாது. டேய், என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? அர்னால் செட் செட். தட்ஸ் இட். அர்னால் ரோல் ரோல். ஹாய் மை பேபி. எப்படி கேட்ச்? ஓ, நாய்னா பால் பிடிக்கும். குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய், நம்ம பேசுறத அது கேட்டுச்சோ? நல்ல வேளை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி, இவன் சுப்ரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு சிட்டு வந்தா வேணா உட்காருவார். அப்படியா? ஏங்க, என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்கள் பேச்சை கேட்கும்? உங்கள் நாய்க்கு காஸ்ட்லியாக ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்னங்க இல்லைன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான், டாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு, தெரியும். வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார், ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை, இந்த இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதுங்க. அட, என்னப்பா, நான் சொல்றேன், இதை போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்லை, நாய்க்கு. இந்தா இந்தாமா, இதுக்கு பில் போடு. இதுக்கு? நீ பல்லு வளர்க்குற, நாய் பல்லு வளர்க்க வேணாமா? அதுக்கு தான். என்ன பார்க்குற, இது சாம்பிள் தான். அவனை பார்த்தியா? நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, அவன் என்னடானா வெளியே தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வராம்பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. என் ஒரு மாசம் சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்துருக்கே லஞ்சம் கஞ்செல்லாம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டே மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டையை போட்டுட்டாரு. என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன், நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணம் அடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு. புட்டு புட்டுக்குச்சா? ஆமா, இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு. கார்த்தி, இன்னைக்கு சண்டே, இந்த செமி ஃபைனல்ஸ் மேட்ச். உங்க ரெண்டு பேருக்கும் வர வர வித்தியாசமே இல்லாம போச்சு. ஹம்ம்
இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க, பிக்கப் பண்ணு வா. அண்ணியா? இவ பெரிய சேனையா மிர்சா, இவ ஆடுறத பாக்குற நாங்களே ஏறிட்டு வரணும். நமக்கு இதான் ஸ்கூலாக்கு. ஹாய். நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது ரேணு. ஏன் ஆண்டி, டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்டுல இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்காத, முதல்ல கார்த்திய அந்த நாயை கொண்டு போய் எங்கேயா விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி, அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? இதெல்லாம் பாக்கணும்னு எங்க தலை இருக்கு. வர்றேன் ரேணு. டேய், அவங்க வீட்ல என்னடா பிரச்சனை பண்ண? அந்த அம்மா கண்ணே தெரியாது நம்மள பார்த்து போறாம. இவ்வளவு பேசுது இல்ல, அந்த அம்மா என்ன புருஷன் கூட வந்திருக்கு, யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. லவ் ஆல். சோல்ஜர், டேக் யுவர் ஸ்டாண்ட். சார், இவன் என் வைஃபோட பூனை பார்த்தே பயப்படுவான், இதெல்லாம் சான்ஸே இல்லை. மணியால் கண்டிப்பாக இதெல்லாம் முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்கள்ட ஒரு ஃப்ரெண்டாக பழகுங்க, அவனே உங்களை மாஸ்டராக ஏற்றுப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் மணி கேட்பான். மணி, கிளைம் பாரு. இங்கே இருக்கிற 5 சூட்கேஸில் 1 சூட்கேஸில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு. மணி அதோட காலால எக்ஸ் மார்க் போட்டுட்டு நம்மளை கூப்பிடும். இந்த புக்கை படிச்சீங்கன்னா மணியை பத்தி நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். உன் ஃபேமிலி பற்றி பயங்கரமான பில்டப் போட்டிருக்காங்க மணி, பார்ப்போம். மணி, செட் செட். என்ன மச்சான் நடக்குது? செட், குட் பாய். பிளட்ஸ், குட் பாய். மணி, ரோல். என்ன மச்சான், கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்குது. சார், உங்கள் சட்டை கொஞ்சம் ஆவருங்க. எதுக்கு? அதுக்கு போட போறியா? வந்து பாரு என்ன பண்ணுதுன்னு. பிச்சு, போய் ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு? உன்னோட கப்பை வச்சு நீ எங்க இருக்க நாயை கண்டுபிடிக்க போகுது. என்னடா ஐஸ் பாய் விளையாட்டுலாம் விளையாட சொல்றேன் மாமா, இப்ப என்ன பண்றது? நான் கண்ண முடி இருக்கலாம் மச்சான். மணி, சர்ச். மணி, கோ ஃபைண்ட் ஹிம். ஐயா ஐயா ஐயா, அது வேணா அது வேணா. மணி, லீவ் விட்டு. ஐயோ, விண்ண விண்ணு தெரிக்குதே. டேய், அதுக்கு நாய் பல்லு இல்லடா, சிங்கம் பல்லா இருக்கும் போல இருக்கு.